ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பைத்தானில் ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இதை வந்து நான் ஒரு பிளேலிஸ்ட்டு அப்லோட் பண்ணலான்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம என்னலாம் பார்க்க போகிறோம்னா, கிளாஸ், ஆப்ஜெக்ட்ஸ், மெத்தட்ஸ், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், இனிட் மெத்தட். ஸோ இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் உப்ஸில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம கிளாஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்ஸ் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ கிளாஸ்ன்றது ப்ளூ பிரிண்ட் ஆர் டெம்ப்ளேட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கிளாஸ்ன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு பிளான். ஸோ அந்த பிளானை பேஸ் பண்ணி நம்ம ஃபிசிக்கலாக உருவாக்குறது தான் வந்துட்டு ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி நம்ம ஒரு பிளானை பேஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாமோ, ஸோ சேம் அதே மாதிரி நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த கிளாஸ்க்கு நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கிளாஸில் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கிளாஸில் கலெக்ஷன் ஆஃப் மெத்தட்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்துட்டு ஒரு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் ஆட்ரிபியூட்னா என்ன, மெத்தட்ஸ்னா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஆட்ரிபியூட்ன்றது நீங்கள் கிளாஸில் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அதை ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. ஸோ சேம் நீங்கள் கிளாஸில் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா அதை மெத்தட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது இன்னும் கொஞ்சம் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ நீங்கள் பைத்தான் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் பைத்தானில் யூஸ் பண்ணுற எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் நேம் ஈக்குவல் இதில் வந்து நான் கிரேட் மென்ஷன் கொடுக்குறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அப்போ இதனோட கிளாஸ் என்ன அப்படின்னா, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் டைப் ஆஃப் நேம்னு கொடுக்குறேன். ஸோ இது கொடுத்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளாஸ் ஸ்ட்ரிங்ன்றதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்ட்ரிங்ன்றது ஒரு பில்டிங் கிளாஸ். ஸோ அதுக்கு க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேம். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த ஸ்ட்ரிங்குக்கு எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் இதே மாதிரி இன்டிஜர், ஃப்ளோட், லிஸ்ட், டப்புள், டிக்ஷனரி, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பில்டின் கிளாஸ். ஓகே, ஸோ இப்போ இதில் மெத்தட்ஸ் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் அந்த டைப்பை ரிமூவ் பண்ணிட்டு டிஐஆர் போடுறேன். ஸோ டிஐஆர் போட்டு அதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்டில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் கிளாஸில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ். ஸோ இவ்வளோ மெத்தட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெத்தடும் ஒவ்வொரு வேலையை பண்ணும். ஸோ சேம் லிஸ்ட்னா லிஸ்ட்டுக்கு தனியாக மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கிளாஸ்க்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் வந்து ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எல்எஸ்டி ஈக்குவல் நான் ஒரு எம்டி லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நான் அதில் பாஸ் பண்ணுறேன் எல்எஸ்டி. ஸோ இப்போ நான் ரன் பண்ண அப்படின்னா, ஸோ பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாத்தையும் எனக்கு காமிச்சிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் கிளியர், காப்பி, ஸோ இதே மாதிரி நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்பெண்ட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ எப்படி நம்ம ஒரு மெத்தட் ஆக்சஸ் பண்ணுவோம்னா, ஆப்ஜெக்ட் நேம் இப்போ எல்எஸ்டின்றது ஆப்ஜெக்ட், எல்எஸ்டி டாட் அப்பெண்ட் ஆஃப். ஸோ இதில் வந்து நான் ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒன்னு பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுனா, இந்த ஒன்னுன்றது இந்த லிஸ்ட்டில் அப்பெண்ட் ஆகும். இதுதான் இந்த ஃபங்க்ஷனோட வேலை. ஸோ சேம் இந்த அப்பெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா, இந்த நேமில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் இதை யூஸ் பண்ணிட்டு நான் ரன் பண்ண அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எரர் த்ரோ பண்ணியிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட் எரர் அடிக்குது. ஸோ ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் ஆஸ் நோ ஆட்ரிபியூட் அப்பெண்ட்னு வந்திருக்கு. ஸோ ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு அப்பெண்ட்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் இல்லைன்றதை எனக்கு சொல்லுது. ஏன்னா இது வேறு கிளாஸ், இது வேறு கிளாஸ். ஓகே, ஸோ சேம் இதே நான் எல்எஸ்டி கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ லிஸ்ட் கிளாஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்பெண்ட்ன்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ண அப்படின்னா பார்த்தீங்கன்னா எனக்கு எரர் த்ரோ பண்ணல. ஓகே, இப்போ உங்களுக்கு கிளாஸ்னா என்ன, மெத்தட்ஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னதை பற்றி ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பில்டிங் கிளாஸ். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி ஓனாக நம்ம எப்படி ஓன் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கிளாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு கிளாஸ்ன்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணிவிட்டு, ஸோ கிளாஸ் நேம் கொடுக்கணும். ஸோ கிளாஸ் கிளாஸ் நேம் கொடுக்கணும். ஸோ கிளாஸ் நேம் நீங்கள் என்ன வேணும் கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் லெட்டர் வந்து கேப்ஷன் லெட்டரில் இருக்கணும். ஸோ நான் ஸ்டூடெண்ட்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கோலன் கொடுத்து இதை டெர்மினேட் பண்ணிட்டு பாஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு எம்டி கிளாஸ். ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். எஸ்டியு ஒன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஈக்குவல் இந்த கிளாஸ் நேம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம எப்படி தான் க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ சேம் இதே மாதிரி நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எஸ்டியு டூன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் அதை ரெண்டு ஆப்ஜெக்ட்டையும் பிரிண்ட் பண்ணுறேன். எஸ்டியு ஒன் பிரிண்ட் எஸ்டியு டூ. ஓகே, இப்போ நான் ரன் பண்ண அப்படின்னா, ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெமரியில் வந்துட்டு ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ நம்ம க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் யூனிக்கான ஒரு மெமரி அட்ரஸில் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் வந்துட்டு எனக்கு இதில் நான் எதுவுமே க்ரியேட் பண்ணல. ஓகேங்களா, ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சில யூனிக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட் ஒன் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேம் இருக்கும், ரோல் நம்பர் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனித்தனி டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதேமாதிரி சேம் ஸ்டூடெண்ட் டூக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேம் இருக்கும், ரோல் நம்பர் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம எப்படி மேனுவலாக க்ரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எப்படி இதில் கிளாஸ் உள்ளே எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போனால், மேனுவலாக எப்படி நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோன்றதை பற்றி பார்க்க போகிறோம். எஸ்டியு ஒன் டாட் நேம் ஈக்குவல். ஸோ நான் நேம் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே என்ன ஆகுனா, நான் ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நேம் கொடுக்குறேன், ஆனந்த் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுனா ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து ஒரு க்ரியேட் ஆகும்.
ஸோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ன்றது என்னென்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி இதனோட டேட்டா சேஞ்ச் ஆகும். ஸோ இதே மாதிரி சேம் கிளாஸ் வேரியபிள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோவில் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கிளாஸ் வேரியபிள் அண்ட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை பற்றி கிளியராக பார்க்கலாம். ஓகே, ஸோ சேம் இதே மாதிரி நேம் மாதிரி ரோல் நம்பர் இருக்கும். ரோல் நம்பர் இதை வந்து நான் 100 கொடுக்குறேன். ஸோ சேம் டேட் ஆஃப் பர்த் இருக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும். ஸோ நான் 1998 கொடுக்குறேன். ஸோ சேம் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா காமனான இந்த டீட்டெயில் இருக்கும். ஓகே, ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நேம் இருக்கும், ரோல் நம்பர் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டூடெண்ட் டூக்கும் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் ஸ்டூடெண்ட் டூன்னு மாற்றிக்கிறேன். ஸோ இதனோட இவருடைய நேமை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ராம் 200 1999 கொடுக்குறேன். ஸோ எப்படி நம்ம நார்மலாக ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஆக்சஸ் பண்ணலான்னா, ஸோ பிரிண்ட் ஆப்ஜெக்ட் நேம் ஸ்டூடெண்ட் 1.நேம்னு கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம இதில் இருக்கக்கூடிய டேட்டாவை நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆனந்த்ன்றத ப்ரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ சேம் இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் 2.நேம்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ண அப்படின்னா, ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ராம்ன்றது வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் மேனுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா இன்ஸ்டன்ஸ் வேரியபிளும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸும் க்ரியேட் பண்ணேன் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் மேனுவலாக இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா நிறையா கோடு எடுக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்துட்டு இனிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இனிட்டுன்றது மற்ற லாங்குவேஜில் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டார்னு சொல்லுவாங்க. ஸோ இதனோட யூசேஜ் என்னென்னா, ஸோ நாங்கள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ டெஃப் அண்ட்ஸ்கோர் அண்ட்ஸ்கோர் இனிட் அண்டர்ஸ்கோர் அண்ட்ஸ்கோர் இது வந்து ஒரு ஸ்பெஷல் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஆர் மேஜிக் மெத்தட்ஸ், ஸ்பெஷல் மெத்தட்ஸ், டண்டர் மெத்தட்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறையா நேம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதனுடைய அட்வான்டேஜ் என்னென்னா, ஒன்ஸ் நீங்கள் இதை க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் ஆகும். ஸோ இதில் தான் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, நம்ம இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்லாம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ எப்பயுமே நீங்கள் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக வந்து நம்ம செல்ஃப் அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணணும். ஸோ இந்த செல்ஃப்ன்றது என்னன்னா, ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் ஆப்ஜெக்ட்டை உங்களுக்கு பாயிண்ட் பண்ணியிருக்கும். செல்ஃப்ன்றது என்னன்னா, நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக இந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு பாஸ் ஆகும். ஆப்ஜெக்டை ஹோல்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த செல்ஃப்ன்ற இந்த ஆர்குமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதை பற்றி நம்ம டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ சேம் நம்ம இங்கே கொடுத்த நேம் ரோல் நம்பர் ஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா ஆர்குமெண்ட்டாக வாங்கிக்கிறேன். ஸோ நேம் ரோல் நம்பர் டேட் ஆஃப் பர்த் சிட்டி ஸோ இதெல்லாத்தையும் நாங்கள் வாங்கிட்டேன். ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த டேட்டா எல்லாமே எனக்கு ஆர்குமெண்ட்டாக வாங்கிட்டேன். பட் ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு லோக்கல் வேரியபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் நான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாக மாற்றுறதுக்கு செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் நேம் ஸோ இப்படி கொடுத்தா அப்படின்னா இது வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாக க்ரியேட் ஆகும். ஸோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ன்றது என்னன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த டேட்டா எல்லாமே நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட் ஒன்னுக்குனு ஒரு நேம் இருக்கலாம், ஸ்டூடெண்ட் ஒன்னுக்குன்னு ஒரு ரோல் நம்பர் இருக்கலாம். ஸோ சேம் ஸ்டூடெண்ட் டூக்கு வந்து ஒரு நேம் இருக்கும், அவருக்கும் தனியாக ஒரு ரோல் நம்பர் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் செல்ஃப் டாட்ன்றதை வச்சு நீங்கள் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே நீங்கள் க்ரியேட் பண்ணுற மெத்தட்ஸ், இப்போ நிறையா மெத்தட்ஸ் க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இன்னும் சில மெத்தட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுவேன். ஸோ ஏதாவது டெஸ்ட், ஸோ இங்கே இன்னும் நான் நிறைய மெத்தட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுற எல்லா மெத்தட்ஸ்குள்ளேயும் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இதை பற்றி நம்ம இன்னும் கிளியராக பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற இருக்கிற இந்த ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், சிட்டி இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ செல்ஃப் டாட் டேட் ஆஃப் பர்த் ஈக்குவல் டேட் ஆஃப் பர்த் self dot roll number equal roll number self dot city equal city. ஸோ இதுக்கான டேட்டா எல்லாத்தையும் நம்ம எப்படி பாஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் இங்கே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது இந்த கிளாஸில் நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த டேட்டா எல்லாத்தையும் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம நேம்க்கு பாஸ் பண்ணணும். ஸோ நான் நேம்க்கு வந்துட்டு ஆனந்த், ரோல் நம்பர் 100, டேட் ஆஃப் பர்த் 1998, ஸோ சிட்டி கொடுக்குறேன் சென்னை. ஸ்டூடெண்ட் டூக்கு நேம் கொடுக்குறேன் ஜான், ரோல் நம்பர் 200 1999, இவர் வந்து திருச்சி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் எஸ்டியூ 1.நேம், பிரிண்ட் எஸ்டியூ 2.நேம். ஸோ இப்போ நான் ரன் பண்ண அப்படின்னா, ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டேட்டா வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா கோடு வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனிட் மெத்தோடைய அட்வான்டேஜ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த மெத்தடை வந்து கால் பண்ணவே இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டிபூட்ஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம மெத்தட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் டேட்டாவே பாஸ் பண்ணல. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நேம்க்கு பாஸ் பண்ணியிருக்கேன், ரோல் நம்பர் பாஸ் பண்ணியிருக்கேன், டேட்டா பர்த் பாஸ் பண்ணியிருக்கேன், சிட்டிக்கு பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? செல்ஃபுக்கு பாஸ் பண்ணல. ஸோ ஆக்சுவலாக என்ன நடக்கும்னா இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக வந்து நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் தான் பாஸ் ஆகும். ஸோ அதை ஹோல்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த செல்ஃபை
கொடுத்துருக்கோம். நான் என்ன பண்ணுறா, இங்கே இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதை கிரியேட் பண்ணிவிட்டு நான் அந்த செல்ஃபை பற்றி நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிங்கம் நான் என்ன பண்ணுறேன்னா, அட்ரஸ்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அட்ரஸ் இதில் நான் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக செல்ஃபை பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பயுமே நம்ம ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக செல்ஃபை தான் பாஸ் பண்ணணும். சிங்கம் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ அட்ரஸ் சொல்லிட்டு ஒரு லோக்கல் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். சிங்கம் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஸ்டூடெண்ட்டோட அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நேம் போலான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்டூடெண்ட்டோட நேம் கெட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த செல்ஃப் டாட் நேம்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்டோட நேமை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிளில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த கிளாஸ்க்குள்ளே எந்த மெத்தட்குள்ளே வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸ்லாஷ் அண்ட் டேட்டா பர்த் செல்ஃப் டாட் டேட்டா பர்த். ஸோ இதை நான் நெக்ஸ்ட் லைனில் கொடுத்துக்கிறேன். ரோல் நம்பர் செல்ஃப் டாட் ரோல் நம்பர் ஸ்லாஷ் அண்ட் சிட்டி செல்ஃப் டாட் சிட்டி. ஓகே, ஸோ இப்போ நான் அதை சேவ் பண்ணிட்டு இப்போ நான் அந்த மெத்தரை கால் பண்ணுறேன். ஸோ ஒரு மெத்தரை எப்படி நம்ம கால் பண்ணலான்னா, ஜஸ்ட் அட்ரஸ் இந்த மெத்தரோட நேம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ். ஸோ நான் அட்ரஸ்ன்றதை கால் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் டூக்கும் நான் அட்ரஸ்ன்றதை கால் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு நன்ன்றதை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ ஏன்னா நான் இன்னும் இந்த அட்ரஸ் வேரியபிளை நான் இன்னும் ரிட்டர்ன் பண்ணல. ஓகே, ஸோ ரிட்டர்ன் அட்ரஸ். ஓகே, இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட், இது வந்துட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஜெக்டோட டீடைல்ஸ். ஸ்டூடெண்ட் ஒன்னோட டீடைல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நேம், டேட் ஆஃப் பர்த், ரோல் நம்பர், சிட்டி இருக்குது. ஸோ சேம் ஸ்டூடெண்ட் டூவோட டீடைல்ஸும் இருக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்துட்டு நம்ம ஒரு நார்மலாக வந்துட்டு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா சிம்பிளாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் இதேமே நம்ம எத்தனை மெத்தட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ பார்க்கும்போது நான் இன்னொரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன் ஏஜ்னு சொல்லிட்டு செல்ஃப். இங்கே வந்து நான் ஒரு ஏஜை கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அவங்க வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் அந்த இயரை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட கரண்ட் இயரோட இந்த இயரை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏஜ் கிடச்சிரும். ஸோ கரண்ட் டேட்டோட இயர் எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா டேட் டைம் மாடியில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரம் டேட் டைம் இம்போர்ட் டேட். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா கரண்ட் இயர் எடுத்துக்கிறேன். ஸோ கரண்ட் இயர் நம்ம எப்படி எடுக்கலான்னா கரண்ட் இயர் ஈக்குவல் ஸோ டேட் டாட் டூடேன்னு கொடுத்தோம் அப்படின்னா. ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணுன்னா எனக்கு கரண்ட் டேட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த டேட்டில் வந்துட்டு நான் டாட் இயர்ன்ற இந்த ஆட்ரிபியூட்டை கால் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கரண்ட் இயரை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த இயர் வந்துட்டு நமக்கு இந்த கரண்ட் இயர்ன்ற இந்த வேரியபிளை வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ ரிட்டர்ன் கரண்ட் இயர் மைனஸ் செல்ஃப் டாட் டேட் ஆஃப் பர்த். ஸோ இப்போ என்ன ஆகுனா எனக்கு கரண்ட் இயரில் வந்துட்டு அவங்க இன்புட்டாக கொடுக்குற அந்த இயரோட மைனஸ் பண்ணி வரது தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களோட ஏஜ். ஓகே, இப்போ நம்ம இந்த ஏஜ் மெத்தட் கால் பண்ணி பார்க்கலாம். ஏஜ் ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 21 20. ஸோ நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் வந்துட்டு இப்படி தான் க்ரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ ஒரு பேசிக்காக ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதான். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு எனக்கு கலெக்ஷன் ஆஃப் மெத்தட்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மெத்தட்ஸ். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ். ஸோ இப்போ உங்களுக்கு கிளாஸ்னா என்ன, மெத்தட்ஸ்னா என்ன, ஆட்ரிபியூட்ஸ்னா என்னன்றது புரிஞ்சிருப்போம். ஓகே, ஸோ இதில் இப்போ நம்ம இந்த செல்ஃபை பற்றி கிளியராக பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல்ஃபை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். இந்த பிரிண்ட் ஸ்டேட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ ஒன்று வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எரர் த்ரோ பண்ணியிருக்கு. ஸோ இந்த எரர் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா டைப் எரர் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ ஏஜ் ஃபங்க்ஷன் டேக் ஜீரோ பொசிஷனல் ஆர்குமெண்ட் பட் ஒன் வாஸ் கிவன்ன்றதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஃபங்க்ஷன் வந்துட்டு ஜீரோ பொசிஷனல் ஆர்குமெண்ட், அதாவது எந்த ஆர்குமெண்ட்டுமே வாங்காது, பட் ஆனால் நம்ம ஒன்று கொடுத்துருக்கோன்னு சொல்லுது. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஆர்குமெண்ட்டுமே பாஸ் பண்ணல, பட் ஆனால் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு எரரில் ஒன் வாஸ் கிவன்ன்றதை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குதுன்னா, ஸோ இங்கே ஆக்சுவலாக இந்த கோடை இது எப்படி கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ கிளாஸ் நேம் ஸ்டூடெண்ட் டாட் இந்த மெத்தட் நேம் ஏஜ் ஆஃப். ஸோ இதில் வந்துட்டு என்ன ஆகுனா இந்த டிஃபால்ட்டாக இந்த ஆப்ஜெக்ட் வந்து பாஸ் ஆகும். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் ஒன்றுன்றதை பாஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இது ஸ்டூடெண்ட் ஒன் ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகுதுன்றதுனால, ஸோ இந்த ஹோல் ஸோ இதை நம்ம ஹோல் பண்ணுறதுக்கு செல்ஃப்ன்ற இந்த ஆர்குமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டதால இந்த ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகுது. ஸோ அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு எந்த ஆர்குமெண்ட்டுமே இங்கே இல்லை. ஓகேங்களா, ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எரர் த்ரோ பண்ணுது. இப்போ நம்ம இதை செல்ஃப்ன்றதை பாஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எரர் வரல. ஸோ ஆப்ஜெக்ட் வந்துட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்த மெத்தடில் வந்து பாஸ் ஆகிறதுனால ஸோ அந்த எரர் வந்து நமக்கு வருது. ஸோ அதான் ஹோல்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம செல்ஃப்ன்ற இந்த ஆர்குமெண்ட்டை வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ உங்களுக்கு செல்ஃப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சேம் இதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட் நேம் கால் பண்ணும்போது இல்லை, ஸோ இதில் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் நேம் தான் வந்து பாஸ் ஆகுது. ஓகே, அதை வந்து தான் இந்த செல்ஃப்ன்றதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம்னா செல்ஃப் டாட் நேம்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக நமக்கு என்ன பாஸ் ஆகுதுன்னா, நான் ஃபஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது எஸ்டியூ ஒன்ன்றது தான் பாஸ் ஆகுது. இப்போ எனக்கு இந்த செல்ஃப்ன்றதுல என்ன இருக்கும்னா
பார்த்தீங்கன்னா எஸ்டி ஒன்ன்றது தான் இருக்கும். ஸோ நான் மேனுவலாக இது தான் கிரியேட் பண்ணியிருந்தேன் ஸ்டார்டிங்கில். ஸோ இங்கே செல்ஃபோன் கொடுக்கும்போது இந்த ஆப்ஜெக்ட் நேம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டாக பாஸ் ஆகுது. ஸோ நம்ம செல்ஃபோன் கொடுத்தாலும் இந்த ஆப்ஜெக்ட் நேம் தான் வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு இருக்கும். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ன்றது இதுதான். ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் ஏற்ற மாதிரி இதோட டேட்டா வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னு சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா என்னன்றது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன, மெத்தட்ஸ்னா என்ன, இனிட் மெத்தட்னா என்ன, இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா என்னன்றது வந்து கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் மாதிரி கிளாஸ் வேரியபிள் இருக்குது. ஸோ அதில் வந்து நான் கிளாஸ் வேரியபிள்னா என்ன, இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கும் கிளாஸ் வேரியபிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை பற்றி நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு கிளாஸ் வேரியபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, பாய்.